லட்டு லட்டு மாதிரி நெட்டிசன்களுக்கு கண்டென்ட்களை அள்ளி வழங்கும் அம்மணி அன்னபூரணி. துட்டு துட்டு கொடுத்தால் கூட நியாயத்தின் பக்கமே நிற்பதாக நீட்டி முடக்கி பேசுபவர் அன்னபூரணி. 12 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு மனைவியை தவிக்க விட்டு வந்த அரசுவும் கணவனுக்கு பட்டையடித்து விட்டு ஓடி வந்த அன்னபூரணியும் சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கே அறிமுகமானவர்கள். எப்போ டிசிஷன் எடுக்கணுமோ அது பூரா மாறி போய் பிள்ளையோட முகத்தை பார்க்காம பொண்டாட்டியோட முகத்தை பார்க்காம எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் எண்டு ஸ்டேஜில் வந்து நின்றுக்கிட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன இவ்வளோ அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேலே உங்கள் கேஸ் கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போகணும், அவள் ஜெயிலுக்கு போகணும், தயார் போகிறோம். ஓகேயா? இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு காணாமல் போன கள்ளக்காதல் ஜோடி திடீரென ஆன்மீகத்தில் இறங்கியது. 2016 திடீரென அன்னபூரணி அரசு அம்மாவாக அவதரித்தவர் குலுங்கி குலுங்கி தம் அருளாசியை காட்டி கல்லா கட்டத் தொடங்கினார். தற்போது திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ராஜதோப்பு பகுதியில் அன்னபூரணி அரசம்மன் திருக்கோவில் கட்டப்பட்டு வருவதோடு தனி யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார் அன்னபூரணி. இந்த கோயிலில் அன்னபூரணியை போல பிரம்மாண்ட சிலையையும் நிறுவி அதனையும் காட்சி பொருளாக்கி உள்ளனர் கோயில் நிர்வாகத்தினர். இந்த நிலையில் அன்னபூரணி நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் மீது ஒரே அடியாக பாய்ந்து குதறும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த வாரம் நிருபர்களை சந்தித்த நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலம் பல குடும்பங்கள் ஒன்றிணைந்ததாகவும் அந்த நிகழ்ச்சியால் நல்ல பலன் கிடைத்ததாகவும் கூறியிருந்தார். இதனை பார்த்த அன்னபூரணி இந்த கருத்திற்கு கடும் கண்டனங்களை விடுத்துள்ளார். தெரிஞ்சுதான் வந்து அவங்க விருப்பப்பட்டு வந்துதான் கேமரா முன்னாடி உட்கார்ந்து பேசுறாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்க உன்னோட ஷோவுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் தினம் தினம் எனக்கு அத்தனை பேரோட ஃபோன் கால்ஸும் எனக்கு வந்துட்டே தான் இருக்கும். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் அன்னபூரணிக்கு ஃபோன் செய்து புலம்பியதாகவும் இன்னும் சிலர் தற்கொலையே செய்து கொண்டதாகவும் கூறியிருக்கிறார். அவங்களோட வாழ்க்கையவே நீ அழிச்சிருக்க. சமுதாயத்தில் இன்னைக்கு தலை காட்ட முடியாதம எவ்வளோ பேர் அதில் சிலர் தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய பேர் வெளியில் வர முடியாமல் அப்படியே மன உளைச்சலில் வேதனையில் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அப்படியே குமுறிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்வது லட்சுமி ராமகிருஷ்ணனின் வேலை என்றும் பணத்திற்காக பலரது வாழ்க்கையை அழித்தவர் என்றும் கருத்து கொட்டியிருக்கிறார். பணத்துக்காக மட்டும்தான் செய்வேன், பணம் கொடுத்தா என்ன வேலை வேணாலும் செய்வேன். தங்கள் காதலின் புனிதத்தை உணர்த்துவதற்காகவும் இதனால் பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நிகழும் என்பதை மனதில் வைத்தே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் கூறுகிறார் அன்னபூரணி. அதாவது என்ன ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் ரெண்டு பேரும் சரியா நிக்கிறமான தன்மையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கமா, அதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்றதுல இந்த பிரபஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்க போகுது, அதுக்கு எங்க ரெண்டு பேரோட தன்மை சரியா இருக்கா அதை பரிசோதிக்கிறதுக்கு அதுக்கு இயற்கையை வச்ச பரிசை தான் அது. 2009 லட்சுமி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி மூலமாகவே அடையாளம் பெற்று 14 வருடங்களில் பெரும் உச்சத்தை அடைந்த அன்னபூரணி அவருக்கே கண்டனம் விடுக்கலாமா? ஏமா வளர்த்த கடா மாரில் முட்டலாமா என கேள்வி எழுப்புகின்றனர் நெட்டிசன்கள். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?